ஆர்ப்பாட்டம் இந்த கோட்டாவுக்காக அந்த ஆர்ப்பாட்டம் நாங்க பண்றோம். எங்களுக்கு இந்த கோட்டாபாய் ஒருத்தராவது ஒரு ஊரகத்திலேயாவது யாராவது விரும்புறாங்களா? இல்ல, இந்த விலைவாசியை போட்டதுனாலே எங்களுக்கு எவ்வளவு கஷ்டம். ஒவ்வொரு தாய்மார்களும் ஒவ்வொரு பிள்ளைய வளர்க்கறதுக்கும் ஒவ்வொரு சாமான் வாங்குறதுக்கும் ஒரு மாவு வாங்குறதுக்கும் அரிசி வாங்குறதுக்கும் எவ்வளவு பாடுபடுறாங்க. விருப்பமே இல்லாத இந்த உலகத்துல யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த ஒரு கோட்டாபாய்னால அவர் விலகுனா எங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்துக்கே ஒரு நன்றியா இருக்கும். விலகணும் கோட்டா கோ கோட்டா கோட்டா இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிற காரணமே வேற எதுவுமே இல்ல. சரியா, மக்களுடைய பொருளாதார பிரச்சனை தான். சாதாரண யோசிச்சு பாருங்க, ஒரு 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 குடும்பத்தில் சாதாரண 5 பேர் இருப்பாங்க. சரியா, அதில் வேலைக்கு போகிற என்னமோ 2 பேராக இருக்கும். ஒரு நாள் சம்பளம் கூட 700 ரூபா. சரியா, 2 பேத்துக்கு மிஞ்சி போனால் 7 14 1400 ரூபா. அந்த சம்பளத்தை எடுத்துக்கிட்டு அவங்க குடும்பத்தில் 5 பேத்துக்கு சாதாரண சாப்பாடு கொடுக்க ஏழுமா? அவங்களால ஏழாது. சரியா, அதை நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு பால் மாடு விலை 2500 ரூபா, அதே கடைகளில் கொள்ளை விலை வச்சு அடிக்கிறாங்க, 3000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. சரியா, இதை வச்சுக்கிட்டு மனசை எப்படி சாப்பிடுவாங்க? ஒரு சின்ன பிள்ளைக்கு பால் மாடலாட்டி அந்த பிள்ளை பால் குடிக்குதா? இல்லை, பழக்கி விட்டுறீங்க. சரியா, இதுதான் கெமிக்கல்னு பழக்கிட்டு. சரியா, அதை நீங்கள் எடுத்துக்கிட்டா சாதாரண மக்கள் வாழ்றதுக்கு ஒன்றுமே இல்லை. சரியா, ப்ளீஸ் ஓட்டமாய் மாத்தியா வாடமா சமா இல்லைனா அது அப்படியே சமாயெல்லாம் மே வந்தீங்கன்னா கருணாகரில் எதிர்த்தேன். அவ்வளோட்டா, நீங்கள் தயவு செஞ்சு வீட்டுக்கு போயிருங்க. வேறு யாராவது ஒரு நாட்டை எடுத்து நடத்தணும் கட்டாயம். சரியா, வேறு யாராவது எடுத்து நடத்தினாங்கன்னா அதுக்குள்ள பெனிஃபிட் எங்களுக்கு கிடைக்கணும். சாமதாமே சத்து மத்த இடிரியட்டகனியானவா.